அஸ்லாமலைக்கும், வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே குவிக்காக செய்து முடிக்கக்கூடிய சூப்பரான தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், 1/5 பல் பூண்டு, 1/3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சட்னியை அரைச்சாச்சு, இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். இது கூடவே கடுகுழம்பருப்பு 1 டீஸ்பூன் அளவு போட்டு பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து கருவேப்பிலையும் நல்லா பொரியணும். இப்போ இதை நம்ம அரைச்சி வச்ச சட்னியோட சேர்த்தலாம். சட்னியை கொதிக்க வைக்கக்கூடாது, அவ்வளோதான். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.